வணக்கம் நண்பர்களே, எம்கே இன்குபேட்டர்ஸ் அண்ட் ஹேச்சரிஸ்ல இருந்து உங்கள் மனோஜ்குமார். நாம இன்னைக்கு ஒரு புது மிஷின் டிசைன் பண்ணியிருக்கிறோம். 100 முட்டை ஆட்டோமேட்டிக் மிஷினுங்க, டில்டிங் டைப் மாடல். நீங்க எல்லா வகையான முட்டைகளும் வச்சுக்கலாம். காடை, வான்கோழி, கிண்ணிக்கோழி, நாட்டுக்கோழி முட்டைகள், இந்த மாதிரி அனைத்து வகையான முட்டைகளும் வச்சுக்கிற மாதிரி டில்டிங் டைப்ல லிமிட் சுவிட்சோட நம்ம ஒரு மிஷின் டிசைன் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிஷினை வந்து நம்ம ஓபன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பாடி பார்த்தீங்கன்னா 18 mm பிளைவுட்டுங்க, 3/4 பெயிண்ட் அடிச்சிருக்கோம், சுற்றி அலுமினியம் பீடிங் வந்து கொடுத்துருக்கோங்க. ப்ளஸ் வந்து நம்மளோட பிராண்டிங் ஸ்டிக்கர் வந்து பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இது வந்து பேனல் பாக்ஸ் தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். எர்த்திங் கூட நம்ம கிரவுண்டிங் ஃபெசிலிட்டியோடு நம்ம இது பண்ணியிருக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு டில்டிங்கான ஆட்டோமேட்டிக் ஸ்விட்சுங்க, மேனுவல் ஸ்விட்சு, ப்ளஸ் நம்ம ஸ்டிக்கருங்க. இது வந்து எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும் அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் வித் ஆட்டோ எக்ஸாஸ்ட் ஃபங்க்ஷனோடு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நான் வாங்க நம்ம உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த இன்டர்வியூ பார்க்குறீங்க இப்போ. இப்படி தான் இருக்கும் இன்டர்வியூ. இது வந்து பார்த்தீங்கன்னா டில்டிங் மாடல் வித் லிமிட் ஸ்விட்சோடு நம்ம வந்து கொடுத்துருக்கோங்க, லிமிட் ஸ்விட்ச் கண்ட்ரோலோடு கொடுத்துருக்கோம். மோட்டரும் நம்ம வந்து செயின் டைப்பில் வந்து பண்ணியிருக்கிறோம். மிஷின் ஆன் பண்ணி காமிக்கிறேன். மிஷின் வந்து இப்போ ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது. இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து 2 hours once உங்களுக்கு வந்து மோட்ரு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டில்ட் ஆகுங்க. இப்போ வந்து உங்களுக்கு மோட்ரு வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குங்க, நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போ லைட்டாக மெதுவாக உங்களுக்கு எந்த வித ஜர்க்கும் இல்லாமல், எந்த வித ஸ்ட்ரோக்கும் இல்லாமல் அழுங்காமல் உங்களுக்கு வந்து இந்த மோட்ரு வந்து உங்களுக்கு வந்து டில்ட் ஆகுது பாருங்கள். ப்ளஸ் இந்த அட்டை வந்து பார்த்தீங்கன்னா 102 முட்டை, கோழி முட்டை, வான்கோழி, கிண்ணிக்கோழி, வாத்து நீங்கள் வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் காடை முட்டை அப்படின்னா ஒரு இதில் வந்து காடை முட்டை அட்டை வந்து 3 அட்டை வைக்கலாங்க. ஒரு அட்டைக்கு 95 முட்டை காடை முட்டை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் பாக்ஸுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹரிசன்டல் மெத்தடு இன்குபேட்டர் வந்து கொடுத்துட்ருந்தோம். அதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா காடை முட்டை வைக்க முடியாத சூழ்நிலையில் இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்காக டில்டிங் மாடல் வந்து பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 45 degree டில்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லிமிட் ஸ்விட்சில் டச் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிரும். உங்களுக்கு வந்து மோட்டர் வந்து ஆஃப் ஆகிரும். இப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக 45 degree வந்திருக்கு. முட்டை வந்து 45 degreeக்கு ஒரு 48 degree வந்திருக்கு. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ப்ளஸ் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி ரைஸ் பண்ணுறதுக்காக பவுல் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் ஃபேன்ஸும் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சோம் அப்படின்னா இந்த ஹைக்ரோ மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் ரைஸ் ஆகிறது நீங்கள் வந்து பார்க்கலாம். நாங்கள் வந்து பர்சன்டேஜ் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவோம், அந்த பர்சன்டேஜ் ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணினா போதும், ரிசல்ட் வந்துடும். ப்ளஸ் நம்ம வந்து டிசி ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூ டைப் ஹீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் யூ டைப் ஹீட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ டைப் ஹீட்டர் வந்து உங்களுக்கு வந்து லைஃப் வருங்க. ஒரு 10 years 15 years ஆனாலும் அந்த ஹீட்டர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸ்டிக் ஹீட்டர் வந்து சொல்ல முடியாது, அது மேனுஃபேக்சரிங்க பொறுத்து மாறும். இன்கேஸ் நீங்கள் கம்மியான ரேட்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியான ஃபியூட் உள்ள ஃபங்க்ஷன் அந்த இது கொடுத்துருப்பாங்க, ஸ்ப்ரிங் மாதிரி உள்ளே கொடுத்துருப்பாங்க, அது கம்மியாக போட்டிருந்தாங்கன்னா சீக்கிரம் லைஃப் போயிடும். அதனால நம்ம வந்து யூடெக் ஹீட்டர்ஸ் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. ப்ளஸ் இப்போ வந்து நம்ம வந்து மேனுவலாக போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து மேனுவல் டியூனிங் வந்து ஆன் பண்ணுறேன். உங்களுக்கு மேனுவல் டியூனிங் ஆன் பண்ணும்போது அழுங்காமல் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு வந்து அடுத்தது பேக் சைடில் வந்து உங்களுக்கு போயிடும். 45 degreeக்கு உங்களுக்கு வந்து கட்டாகி போயிடும். எந்த வித ஜர்க்குமே இருக்காதுங்க, ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்து ரன் ஆகும் மிஷின் வந்து. இந்த அட்டையை வந்து நம்ம வெளியே வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு மறுபடியும் இப்படி உள்ளே கூட வச்சுக்கலாம். ஆனால் இந்த அட்டையை வெளியே எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம இந்த மாதிரி 45 degreeலேருந்து ஹரிசண்டலாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து முட்டையை வந்து அடுக்கிக்கலாங்க. முட்டையை அடுக்கிக்கிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மிஷின் ஆன் பண்ணி விட்டோம்னா அடுத்தது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக 45 degreeக்கு வந்து போயிடும். இந்த லிமிட் ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராண்டட் லிமிட் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்குறோங்க.
இந்த லிமிட் சுவிச் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற லிமிட் சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 20 இயர்ஸ். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த செயின் டைப் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிமிட் சுவிச் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மார் ஃபங்க்ஷன் நடந்துடும் அப்படிம்பாங்க. நான் அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் லிமிட் சுவிச் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது பெரிய பெரிய மிஷினரிஸில் யூஸ் பண்ணுற லிமிட் சுவிச் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 15 ஆம்ப்ஸ். இந்த மோட்டர் வந்து 1 ஆம்ப்ஸ் கூட இல்லைங்க, அதுக்கு நான் 15 ஆம்ப்ஸ் லிமிட் சுவிச் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வந்து நல்ல லைஃப் வரும். ப்ளஸ் மோட்டருமே பார்த்தீங்கன்னா ஹைட் ஆர்க் 2.5 RPM மோட்டர் வந்து போட்டிருக்கேன். செயின் டைப்பில் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் லிவரில் பண்ணுறாங்க. லிவரில் பண்ணீங்க அப்படின்னா மோட்டரோட லைஃப் போயிருங்க. மோட்ரு வந்து லோடை கொஞ்சம் எக்ஸஸாக எடுக்கும், அதனால் போயிடும். பட் நீங்கள் செயின் டைப் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். லைஃப் வந்து உங்களுக்கு ஒரு இந்த மிஷினோட லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த வகையான மோட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் இந்த ஃபேன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிசி பவரில் தான் ரன் ஆகுது. உள்ளே டிரான்ஸ்ஃபார்மர் போட்டுருக்குறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மருமே நாம்மளே காப்பர் வைண்டிங் பண்ணுறோம். சேலத்தில் வந்து ஆர்டர் கொடுத்து காப்பர் வைண்டிங் பண்ணி தான் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் டில்ட்டிங் எக்கு லோட் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து மேனுவல் டியூனிங் போடுறேன். எப்படி உங்களுக்கு வந்து எக் வந்து டில்ட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். எந்த வித ஜருக்கும் இல்லாமல் அழுங்காமல் உங்களுக்கு வந்து மெதுவாக உங்களுக்கு வந்து டில்ட் ஆகுது. 45 டிகிரி உங்களுக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டில்ட் ஆகுது. இதெல்லாம் கோழி முட்டைங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாத்து முட்டைகள். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டில்ட் ஆகுது. எந்த வித ஜருக்கும் இல்லாமல் அசால்ட்டாக உங்களுக்கு வந்து டில்ட் ஆகிட்டுருக்கு. அது நீங்கள் பார்க்குறீங்க. மிஷின் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகும். அதே மாதிரி பவர் கன்சப்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இது வந்து எடுத்துக்குங்க. அதுவும் இல்லாமல் பாக்ஸ் சைஸ் வந்து இப்போ வந்து பெருசு பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு வந்து பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடி உயரம் வருங்க. அந்த அளவுக்கு நாம் வந்து பண்ணியிருக்கிறோம். எந்த வித ஜர்க்கும் இல்லாமல் அதே மாதிரி உங்களுக்கு வந்து 18வது நாள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த முட்டையை தூக்கி கீழே எடுத்து வைக்க போகிறீங்க. முட்டையை தூக்கி கீழே எடுத்து வைக்கும்போது ஹேச்சிங்காக இந்த இடத்துல நியூஸ் பேப்பர் போட்டுவிட்டு அதுக்கு மேலே காட்டன் துணி போட்டுட்டு நீங்கள் முட்டையை தூக்கி கீழே வச்சிடலாம் ஹேச்சிங்காக. 18th day வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸை தூக்கி இந்த மாதிரி முட்டைகளை எடுத்து நியூஸ் பேப்பர் போட்டுட்டு இந்த இடத்துல நியூஸ் பேப்பர் போட்டுடணும். அதுக்கு மேலே காட்டன் துணி போட்டுட்டு இப்படி முட்டைகளை வச்சிட்டிங்க அப்படின்னா 21வது நாள் குஞ்சுகள் பறித்து எல்லாம் வெளியே வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த நியூஸ் பேப்பரையும் காட்டன் துணியும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஏதாவது டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஃபேனில் நம்ம வந்து அதையெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு நம்ம மறுபடியும் நம்ம ப்ராசஸை வந்து ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் பேட்சஸ் நீங்கள் வச்சுக்கலாம். 3 பேட்ச் கூட நீங்கள் வச்சுக்கலாம். 6 நாளைக்கு ஒரு பேட்சாக இல்லை 3 நாளைக்கு ஒரு பேட்சாக கூட நீங்கள் வந்து முட்டைகளை வந்து 102 முட்டைகளை வந்து நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கிறது இப்போ காடை முட்டை ட்ரே வந்து வச்சுருக்கோங்க. அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து மூணு அட்டை வைக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அட்டையில் வந்து 95 முட்டை கெப்பாசிட்டிங்க. காடை முட்டை வந்து கெப்பாசிட்டி இந்த அட்டையில் அதே மாதிரி தான். இதோட ஷட்டர் பீரியட் வந்து காடைக்கு வந்து 15 நாளுங்க. ஹேச்சிங் பீரியட் வந்து 15வது நாள் தூக்கியே வச்சிட்டோம் அப்படின்னா 18வது நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஹேச்சிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். சேம் பிரின்சிபல் தான். ப்ளஸ் நம்ம மிஷினுக்கு வந்து 1 இயர் வாரண்ட்டி வந்து கொடுக்குறோங்க. மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டி, அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டுக்கு வந்து நம்ம வந்து வாரண்ட்டி கொடுக்குறோம். இடி இடிச்சு போனாலோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வாரண்ட்டி கிளைமிங் வந்து எதுவுமே எந்த எலக்ட்ரானிக் பொருளுக்குமே இப்போ கிடையாது. சேம் பாலிசி தான் நம்மளும் ஃபாலோ பண்ணுறோம். ஸ்பேர்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் எப்பயுமே நம்மகிட்ட கிடைக்குங்க. நம்ம இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னிங்கன்னா உடனே நம்ம வந்து அட்டன் பண்ணி கொடுப்போம். சர்வீஸ் வந்து பண்ணி கொடுக்குறோம். ஆல் ஓவர் இந்தியா நம்ம வந்து மிஷின்ஸ் வந்து அமுச்சுக்கிட்டு இருக்கோங்க. ஓகே, இந்த மிஷினை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கூப்பிடுங்க. ஆர்டருக்கு கால் பண்ணுங்கள், நாம் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். என்ன ஆக்சசரிஸ் இதில் போட்டிருக்கோ அதே ஆக்சசரிஸ் தான், ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் இன்குபேட்டர் அப்படிங்கிறத இதை நீங்கள் சொல்லலாம். இதில் வந்து எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இருக்காது. அந்த அளவுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக தான் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃபீல்டாக இருக்கிற ஒரு இன்குபேட்டர்னால் நம்ம இதை வந்து சொல்லலாங்க.